நோ அவர் மூளை எழுப்பினா கடைக்கு முன்னாடி தூங்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே கடை விளங்க மாட்டேங்குது ஜி. அசிங்கப்படுத்துறா ஜி. இல்ல இல்ல, அதாவது நீங்க வந்து அமைதியா இருங்க. நீங்க வந்து என்னை பத்தி சொன்னோடனே கோவப்படுறீங்கன்ற தெரியுதுங்க. இருந்தாலும் வந்து அண்ணன் பேசினதுல ஒரு நியாயம் இருக்குதுங்க. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் இப்ப ஏன் தியானத்துல இருந்தேன் அப்படின்னாங்க, ஒரு ஞான தீட்சையின் மூலியமா நான் ஒரு இப்போ ஒரு ஒரு ஐடியா ஒண்ணு பிடிச்சிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னாங்க, 2024 வரை சட்டமன்ற தேர்தல் இல்லைங்க ஜி. அது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வந்து 2026. அது நீங்க கரெக்டா இருக்கீங்களா அப்படிங்கறத நான் வந்து செக் பண்ணுங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. அந்த தேர்தலில் வந்து பார்த்தோம்னாங்க, தேர்தலுடைய அந்த இது அறிவிக்கும் போது அதுக்கு 500 நாள் முன்னாடியே நம்முடைய உறுப்பினர்கள், அதாவது சட்டமன்றத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் இருப்பாங்களே, அதை வந்து நம்ம அறிவிச்சோம்னா அதுதான் நம்ம ஞானத்தின் மூலமாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படி அறிவிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி உண்டுங்கண்ணா. டேய் ஏதாவது சொல்கிற போறண்டா, முதல்ல அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு 40 வேட்பாளர், அந்த 40 வேட்பாளரை தேடி கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா 234 என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏண்டா என்ன ஒரு மாநாடு நடத்துறீங்களோ, நல்லா வசூல் பண்ணிட்டு அலையிறீங்களாமே, பாக்கெட்டில் நல்லா வெயிட்டாக இருக்கும் போல. இல்லை இல்லை, அதாவதுங்க பாக்கெட்டு இல்லாமல் வந்து நாங்கள் உட்காந்துருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான பாருங்கள், தம்பி வந்து சட்டை கூட போடலீங்க. இப்படி வந்து இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தப்பான ஒரு குற்றச்சாட்டை நம்ம மேலே வைக்கக்கூடாது. நல்லா தப்பான குற்றச்சாட்டுலாம் ஒன்றும் இல்லை, நல்லா வீடியோ ஆதாரத்தோடு தான் வந்திருக்கு. என்னென்னப்பா டிவியில் பார்த்தேன், ஏதாவது திருப்பூரில் வந்து மாநாடு வந்து நடத்துகிறாங்களாம். இப்போ அந்த மாநாட்டு செலவுக்கு காசு வேணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஊர் நாடக குஸ்டிருக்கு பேர் உடன்பிறப்புகள், அவங்கள மாதிரி அவங்களோட பாணியிலேயேமோ கடகடையாக போய் வசூலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்க தொல்லை தாங்க முடியாது, இவங்க வேற கூட வேற செஞ்சுட்டாங்களா. இல்லை இல்லை, அதாவதுங்க நம்ம வந்து யாரையுமே வந்து கூட்டணி அப்படின்லாம் வந்து கிடையாதுங்க, யாரு கூட சேரலிங்க. கதவு திறந்துருக்குதுங்க, யாரு வேணால் வந்து வரலாமுங்க, யாரு வேணாலும் நம்ம கூட நல் மக்கள் பண்ணி செய்ய போகிறோமுங்கண்ணா. அதுக்கு யாருடைய இது இருந்தால் என்னங்கண்ணா, இந்த மாதிரியே திருடி திருடி திரிகிறீங்கன்னு சொல்கிறேன். இது கூட்டணிங்கிறான், மக்கள் சேவைங்கிறான், என்னென்ன சொல்கிற மாதிரி என்னென்னா, இந்த மாதிரி மாநாடு நடக்கு அப்படின்னு சொல்லி கடகடையாக போய் வசூல் பண்ணியிருக்காங்க. ஆனால் வசூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரசீது அடித்தாச்சு, 500 ரூபான்னு போட்டு ரசீது அடித்தாச்சு. இப்போ 500 ரூபா ரசீதை கொடுத்துட்டு காசை கொடு, 500 ரூபா நீ கொடுத்து தான் ஆகணும், ஒவ்வொரு கடையாக போய் சரசம் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படின்னு பாரு, ஒரு கடைக்கு போய் கேட்டிருக்காங்க, ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருக்கு, அந்த பிள்ளை பாவம் கடையில் வேலை பார்க்குற பிள்ளை, அந்த பிள்ளை என்ன சொல்லியிருக்கு, இந்த மாதிரி வந்து எங்கள் ஓனர் இல்லைங்க, அவர் வந்ததுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லியிருக்கு, போக மாட்டேன்ட்டாங்க, சரின்னு சொல்லிட்டு கல்லாப்பட்டியிலேருந்து ஒரு 20 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்கு. இப்போ அவங்களுக்கு தெரியும்ல யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறது தெரியும்ல. 20 ரூபாய பார்த்த உடனே எங்களை பார்த்தா அந்த பிச்சைக்காரமே தெரியுதா, அது இதுன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ஓனருக்கு போனை கேட்டு செஞ்சு கடைசியில் 200 ரூபா வாங்கிட்டு தான் அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்காங்கன்னா பார்த்துக்கங்க. இல்லை அதாவதுங்க, இப்போ நம்ம கட்சியினுடைய உறுப்பினர்கள் எதுக்காக வந்து கோவப்பட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. நம்முடைய இந்த கட்சியினுடைய மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஏக்கர் பரப்பளவு நடக்குதுங்க. அப்போ இதுக்கு வந்து 900,000 மக்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோமுங்க. வரலாம் வராமையும் பார்க்கலாம், அது ரெண்டாவதுங்க, அதை பற்றி இப்போ பேசலாம். அதுக்கு மேலேயும் வரலாம், வரலாங்க, நிறைய பேர் வரலாங்க. அப்படி வரக்கூடிய மாநாட்டுக்கு வெறும் 20 ரூபா கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு மனிதாபிமற்ற செயல் அப்படிங்கிற மாதிரி தெரியலீங்களா. இல்லை நான் என்ன கேட்குறேன், நீ மாநாடு நடத்து, பொதுக்கூட்டம் நடத்து, திருமண கூட்டம் நடத்து, இல்லை எதுவும் நடத்தாமல் வீட்டிலேயே கூட உட்காந்து கிட, நீ வந்து உன் வீட்டு வாடகைக்கு 8 லட்ச ரூபா வீட்டில் வாடகைக்கு, 50 லட்ச ரூபா காரில் போ, யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல உடனே. நாம் என்ன கேட்குறோம், நான் உன் காசில் செலவு பண்ணி நீ என்ன வேணால் பண்ணுப்பா. இப்போ கடை நடத்திக்கிட்டு இருக்காங்க, கடையில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு நீ வந்துட்டு இந்த மாதிரி காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு மிரட்டினா என்ன அர்த்தம். இந்த கடைகளில் வந்து வசூல் பண்ணுறது, நிர்வாகிகள் வசூல் பண்ணுறாங்கல்ல, இது மட்டும் கிடையாது. இப்போ இந்த யாத்திரைன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க பாரு, ஆரம்பித்த நாள்லேருந்து போகிற பக்கம் பூரா தொழிலதிபர்களை மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்காங்களாம்மா. இப்போ சமீபத்தில் கூட ஒரு செய்தியில் ஒன்று பார்த்தோம், என்னன்னாக்கா இந்த மாதிரி அந்த ஏரியாவில் இவங்க ஒரு ஏரியாவுக்கு போயிருக்காங்க, அங்கே இருக்கிற நகைக்கடை ஓனர்லாம் இருப்பாங்க பார்த்தியா, அவங்ககிட்ட பூரா வசூல போட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லி வசூல போட்டிருக்காங்க, இவங்க மாநில தலைவர் வருவாப்புல, உங்க கூட ஃபோட்டோ எடுத்து பார்ப்பல அப்படின்னு சொல்லி வசூலை போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வசூல் பண்ணதில் வந்து பார்த்தோன்னா 20 லட்ச ரூபாப்பா, 1 ரூபா 2 ரூபா இல்லை, அவ்வளோ காசு வீணாக போச்சு. ஏன்னா இவங்க தலைவர் வந்து ஃபோட்டோ ஆகிட்டா எதுவும் எடுக்கல, அவர் பாட்டுக்கு போயிட்டாப்புல. போனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் கேட்குறாங்க, என்னங்க காசு வாங்கினீங்களே, காசை கொடுங்கன்னு கேட்டால் அப்பயும் வந்து மிரட்டுறாங்களாமா. ஜி ஜி ஜி, இதுதான் காண்டாகிறது, இது வந்து அது மக்கள் கொடுக்குற அன்பளிப்பு, அது எப்படி நீங்கள் குத்தம் சொல்லுவீங்க. ஏடா நகைக்கடை ஓனராக வந்து உங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கடா, என்னென்ன சொல்கிறேன் மாதிரி. அதாவது ராகவனே, இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஊரில் ஏற்கனவே ஒருத்தன் ஆட்சியில் இருக்காங்க பார்த்தியா, இந்த மாடலும் இவங்க மாடலும் ஒன்று, ரெண்டும் தூரத்து சொந்தங்கள், ரெண்டும் வேறு வேறு ஏரியாவில் இருந்தாலும் ரெண்டும் தூரத்து சொந்தங்கள், ரெண்டு பேரோட நடவடிக்கையும் பாரு ஒன்று போல தான் இருக்கும். பொய்யான வாக்குறுதி கொடுக்குறது ரெண்டு பேரும் கொடுப்பா, அதே மாதிரி வந்து இஷ்டத்துக்கு மேடையில் பேசுறது ரெண்டு பேரும் செய்வாங்க, வசூல் பண்ணுறது அதையும் இவங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்துக்கிட்டு இப்படி வந்து பார்த்துறாங்க, மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்றது தான் உண்மை.